அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 15/11/2024 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னாபிஷேகம். அதனுடைய ரகசியத்தை என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகிறது. அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பம்சமாகும். அன்னம் பரபிரம்மம் என்பர். உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம். உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். இதனால்தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. பிரசாதத்தை ப்ளஸ் சாதம் என சொல்ல வேண்டும். சாதம் சாதாரண உணவு, ப்ர என்றால் கடவுள். அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதிலுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது. இதனால்தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர். சொந்த பந்தம் வீட்டிற்கு நாம் சென்று பல நாட்கள் தங்கிவிட்டால் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, சோறு கண்ட இடம் சொர்க்கமா என்று கேட்பர். விருந்தினராக தங்கி உணவு உண்பதை சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறுவது மரபு. ஆனால் அதற்கு பொருள் அது அல்ல. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் கண்ட கண்கள் இறப்பிற்கு பின் அந்த ஆன்மா சொர்க்கத்தை அடையும் என்பதுதான் உண்மையான விளக்கம். ஆகவே ஒவ்வொரு ஆலயங்களிலும் 15/11/24 வெள்ளிக்கிழமை மாலை சிவ ஆலயங்களில் நடைபெறும் அன்னாபிஷேக வைபவத்தை கண்குளிர கண்டு பிறந்த இப்பிறவியின் பலனை அனுபவித்து இறந்த பிறகும் சொர்க்கம் வைபவம் பெற்று வாழ்ந்திட அனைவரும் அன்னாபிஷேகம் காண்போம்.